வணக்கம். நம்ம எஸ்ஏபி ப்ரொடக்ஷன் பிளானிங் கோர்ஸ் செஷன்ஸ்லாம் பப்ளிஷ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நிறைய கால்ஸு, கொரிஸ், மெசேஜஸ்லாம் வந்தது. அதாவது, நான் எஸ்ஏபி கற்றுக்கலாமா, நான் கற்றுக்கிட்டா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, எனக்கு வேலை கிடைக்குமா, முதல்ல எஸ்ஏபினா என்ன, எப்படி இருக்கணும், எங்கே ஆரம்பிக்கிறது, அப்புறம் எஸ்ஏபியில் எந்தெந்த ப்ராசஸ்லாம் படித்தா எனக்கு சரியாக இருக்கும், நான் இதை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நிறைய கொரிஸ் வந்தது. சரி, ஓகே, நிறைய இந்த மாதிரி வருது, நிறைய பேருக்கு டவுட் இருக்குது போல் இருக்கு, நம்ம பாட்டு நேராக ப்ரொடக்ஷன் பிளானிங் போயிட்டோமேன்னு சொல்லிட்டு இன்ட்ரடக்ஷன் டு எஸ்ஏபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் ஒன்று ரெடி பண்ணுறேன். அதில் வந்து முதல்ல நம்ம ERPனா என்ன, ஏன்னா அதான பிகினிங், அப்புறம் எஸ்ஏபினா என்ன, அதில் என்னென்ன மாடியூல் இருக்குது, அது எப்படி பிஸ்னஸ் ப்ராசஸ் கூட லிங்க் ஆகுது, எஸ்ஏபி படிக்கிறதுனால என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது, எப்படி எஸ்ஐபி கற்றுக்கிறது, அப்புறம் இசிசினா என்ன, S4 என்ன வித்தியாசம் என்ன, ஒரு சில கேள்விகள்லாம் கேட்குறாங்க, எப்படி கேட்குறாங்க அதெல்லாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து போட்டு ஒரு பிளேலிஸ்ட்டு போடலாம்னு சொல்லி பார்த்தேன். அதில் இந்த முதல் செஷன், இந்த பிளேலிஸ்ட்டில் முதல் செஷனில் ERP அதை பற்றி பேச போகிறோம். ERPனா என்ன, என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங். ஒரு பிஸ்னஸ் எடுத்தோம்னாக்க எந்த ஒரு கம்பெனியுமே தனிப்பட்ட கம்பெனி கிடையாது. எல்லா பிஸ்னஸ் எடுத்தோம்னாலும் என்ன இருக்கும், மெயினாக ஒரு சப்ளையர் இருப்பாங்க, ஒரு மனுஃபேக்சரர் இருப்பாங்க, ஒரு கஸ்டமர் இருப்பாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று செயின் மாதிரி லிங்க் ஆயிடும். அந்த லிங்க், எல்லா லிங்க்குமே ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் செயின் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு செயின் வந்து எங்கே ஒரு வீக்காக இருக்கும்னா, எந்த லிங்க் வீக்காக இருக்கோ அதான் வீக்கஸ்ட் லிங்க்னு சொல்லுவாங்க. அதனால தான் இது செயின். அந்த செயின் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருந்தால் எல்லாருமே கரெக்டாக வேலை செய்யணும். என்னென்னா, சப்ளையர்ஸ் வந்துட்டு சரியான டைமில் நல்ல விலையில் பொருளை கொடுக்கணும், அதுமாதிரி விலை குறைந்த அளவு கொடுக்கணும். மனுஃபேக்சரர்ஸ் வந்துட்டு தரமான பொருட்கள் உற்பத்தி பண்ணணும், அல்லது தரமான சேவையை உற்பத்தி பண்ணணும். அது வந்து கஸ்டமருக்கு என்ன தேவையோ அந்த காசில் கொடுக்குற மாதிரியும், என்ன டைமில் கேரளம் கொடுக்குற மாதிரியும் இருக்கும். அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் பக்காவாக இருக்கணும். விநியோகம், எங்கே ப்ராடக்ட்டு, எங்கே சர்வீஸ் கஸ்டமருக்கு தேவை, அங்கே ப்ராடக்ட் இருக்கணும், அப்போ தான் வாங்குவாங்க, இல்லாட்டி வேறு ப்ராடக்ட் பார்த்து போயிடுவாங்க, ரைட்டுங்களா? அதே சமயத்தில் இந்த ப்ராடக்ட்டு ப்ளஸ் ஏதாவது என்னென்ன நம்ம பொருட்கள் கொடுக்குறோம், அது அல்லது சேவை கன்சியூம் பண்ணுறது மூலமாக கஸ்டமர்ஸ் தான் டிமாண்டை க்ரியேட் பண்ணுறாங்க. அதனால தான் எங்கேயுமே கஸ்டமர்ஸ் இம்பார்ட்டன் சொல்கிறாங்க, கஸ்டமர் இஸ் காட் அப்படின்வாங்க, ஏன்னா அவங்க தான் டிமாண்ட் க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் எவ்ரிபடி, ஒவ்வொரு ஆர்கனைசேஷனும் ரைட் இம்பார்ட்டன்ட். அந்த எல்லாருமே தே ஷுட் ஆட் வேல்யூ, அதாவது ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு பொருளுக்கும் அவங்களுடைய வேல்யூ ஆட் பண்ணணும். அதே சமயத்தில் அவங்களுக்கும் பணம் பார்க்கணும். எல்லாருமே லாபம் வந்தால் தான் தொழில் இருக்க முடியும். ஒருத்தர் போயிட்டாக்க என்ன, அவன் செயின் பிரேக் ஆகும். அதனால் அவங்க வந்து தேவையான சர்வீஸை கொடுக்கணும், அதை வேல்யூ ஆட் பண்ணணும், அதே சமயத்தில் லாபமும் பார்க்கணும். இதெல்லாம் பண்ணுறதுக்கு முக்கியமாக மூணு ஃப்ளோ இருக்குது. ஒன்று வந்து மெட்டீரியல் ஃப்ளோ, சப்ளையர் டு மனுஃபேக்சரர், மனுஃபேக்சரர் கஸ்டமர். இன்னொன்று கேஷ் ஃப்ளோ, கேஷ் ஃப்ளோ எங்கேருந்து வருது, கஸ்டமர்கிட்டருந்து மனுஃபேக்சர், மனுஃபேக்சர் சப்ளையர் போகுது. அது ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் ஃப்ளோ. இந்த இன்ஃபர்மேஷன் ஃப்ளோ வந்து ரொம்ப முக்கியம், ஏன்னா இதுதான் வந்து மெட்டல் ஃப்ளோவும் கேஷ் ஃப்ளோவும் ப்ராப்பராக நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அந்த இன்ஃபர்மேஷன் ஃப்ளோ எதனால் சரி இப்போ நல்லா இருக்குன்னா, ERP சாஃப்ட்வேர் அதான் வந்து இன்ஃபர்மேஷன் ஃப்ளோ நல்லா என்ஷூர் பண்ணுது. கடந்த காலத்தில் ஆர்கனைசேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சைலோ மாதிரி ஒர்க் பண்ணாங்க, தனி தீவுகளாக ஒர்க் பண்ணாங்க, சப்ளையர் தனியாக, கஸ்டமர் தனியாக, டிஸ்ட்ரிபியூட்டர் தனியாக. ஆர்கனைசேஷன் உள்ளே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு பையர் வந்து ஒரு பர்ச்சேஸ் பையர் இருக்காருனாக்கா ஒரு பொருள் வாங்குவார், எனக்கு விலை குறைஞ்சி வாங்கினா போதும், மொத்தமாக டோட்டல் அண்டர் காஸ்ட் என்ன அப்படின்றத பார்க்க மாட்டாங்க. இப்போ வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு 10 டன் வாங்கணும், 100 டன் வாங்கினா 10% டிஸ்கவுண்ட் தரணும், சப்ளை சொல்கிறாங்க, டக்குன்னு 100 டன் வாங்கிடுவாங்க, ஆனால் 10% டிஸ்கவுண்ட் வருது. ஆனால் அந்த 100 டன் வாங்கி ஸ்டாக் எங்கே வைக்கிறது, அது எவ்வளோ அப்சல்யூட் ஆகும், எவ்வளோ இன்வென்ட்ரி பிரச்சனை ஆகும், அதெல்லாம் அவங்களுக்கு சேவிங்ஸ் வந்துடும். இது மாதிரி தனித்தனியாக அவங்க ஒர்க் பண்ணாங்க. ஆனால் 1970ஸில் இந்த ஜஸ்ட் இன் டைம் கான்செப்ட் அது வந்த அப்புறம் இதெல்லாம் மெதுவாக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சது. அதாவது சப்ளையருக்கும் மனுஃபேக்சர் நடுவில் ரிலேஷன்ஷிப் உண்டாக ஆரம்பிச்சது. அது வந்து என்னென்னாக்கா அந்த சமயத்தில் என்ன முக்கியமாக பார்த்தாங்கனாக்கா, எப்படி காஸ்ட் ரிடியூஸ் பண்ணலாம், தனியாகவும் இல்லை ரெண்டு பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்க, மியூச்சுவல் அனாலிசிஸ் ஃபார் காஸ்ட் ரிடக்ஷன். அதே மாதிரி ப்ராடக்ட் டிசைன் ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணாங்க. அப்புறம் இன்வென்ட்ரி எப்படி ரிடியூஸ் பண்ணலாம் ரெண்டு பேர் சேர்ந்து, இதெல்லாம் எதுக்காக பண்ணணும்னா இன்வென்ட்ரி ஜஸ்ட் இன் டைம் ரிடியூஸ் இன்வென்ட்ரி தானே, சரியான டைமில் வரணும், அதே சமயத்தில் இன்வென்ட்ரி கம்மியாக இருக்கும். அப்புறம் 1980 மற்றும் 90 என்னாச்சு, கம்ப்யூட்டர் பயங்கரமாக வந்தது. அதில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய சிஸ்டம்ஸ் எல்லாம் இன்டெகிரேட் ஆகி வந்தது, இன்டர்நெட் அது இதுன்னு சொல்லி வர ஆரம்பிச்சது.
என்ன ஆச்சுனாக்கா கம்பெனிஸ் எல்லாம் ஒன்று கொண்டு லிங்க் பண்ண ஆரம்பித்தாங்க எலக்ட்ரானிக்கெல்லாம். நிறைய இன்ஃபர்மேஷன் ஒருத்தருக்கு ஒருத்தர் நிறைய ஷேர் ஆச்சு. இது அதே சமயத்தில் இதனால் என்ன ஆச்சுனாக்கா உலக அளவில் போட்டி உருவ ஆரம்பிச்சது. லோக்கல் போட்டிலாம் கிடையாது, உலக அளவில் போட்டி, குளோபல் காம்படிஷன். டெக்னாலஜி கேப்பபிலிட்டிஸ் நிறைய ப்ராடக்ட் உற்பத்தி பண்ணதும் சரி ப்ராசஸ்லையும் சரி நிறைய ஆச்சு. அதனால் இந்த ஜிட்டு ஜஸ்டின் டைம் வந்ததில் ஆர்கனைசேஷன் ரிலேஷன்ஷிப் மெத்தடே மாறி போச்சு. சப்கரண்டிங் ப்ராசஸ் வந்தது. ஏன்னா சில சின்ன சின்ன வேலையெல்லாம் அதாவது ஒரு சில ரொட்டீன் ஜாப்லாம் வந்து நம்மளே பண்ணுறதுக்கு பதிலாக அது யாரும் ஸ்பெஷலிஸ்ட் தான் ஒன்றும் கொடுத்துடலாம், நம்ம வேலையை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். அந்த மாதிரி வந்து சப்கரண்டிங் ப்ராசஸ் வந்து அதாவது வேற ஹவுஸ் ஹேண்டில் பண்ணோமா அதில் ஸ்பெஷலிஸ்ட் கூட ஹேண்டில் பண்ணிட்டோம், ட்ரான்ஸ்போர்டேஷன் இருக்கா ஸ்பெஷலிஸ்ட் கூட ஹேண்டில் பண்ணிட்டோம். அந்த மாதிரி சப்கரண்டிங்க்கு நிறைய உற்பத்தி ஆரம்பிச்சிது, ரைட். ஸோ இந்த மாதிரி சப்ளை செயின் வந்து இவால்வ் ஆக ஆரம்பிச்சிது. அது வரும்போது மெட்டீரியல்லாம் பிளான் பண்ணோம். மெட்டீரியல் பிளான் பண்ணதுக்கு வந்து எம்ஆர்பி வந்தது, மெட்டீரியல் ரெக்குயர்மெண்ட்ஸ் பிளானிங் தான் எம்ஆர்பி. அதாவது கம்ப்யூட்டரில் நிறைய கால்குலேட் பண்ண, அதாவது எவ்வளோ ஸ்டாக் இருக்குது, ஓப்பன் ஆர்டர் இருக்குது, ரெக்குயர்மெண்ட் இதெல்லாம் போட்டு சிஸ்டம் கால்குலேட் பண்ணிட்டு ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறதுக்கான காம்பனண்ட் எவ்வளோ தேவை எப்போ தேவை அப்படின்றத கால்குலேட் பண்ணி சிஸ்டம் கொடுக்குறது எம்ஆர்பி வந்தது. அந்த எம்ஆர்பி வந்த பண்ணாச்சு கம்பெனிக்கு வந்து நிறைய எஃபர்ட்டை சேவ் பண்ணுறதுக்கும் நிறைய டைம் சேவ் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதே சமயத்தில் அவங்க ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆச்சு, இன்னொன்று குறைய ஆரம்பிச்சிது. ஆனால் எம்ஆர்பி சிஸ்டம் என்னன்னாக்கா இது கெப்பாசிட்டி இன்ஃபைனைட் கெப்பாசிட்டி, அதாவது அளவில்லாத கெப்பாசிட்டின்னு அசியூம் பண்ணிச்சு எம்ஆர்பி. ஆனால் கெப்பாசிட்டி வந்து அளவு இல்லாமல் இருக்குமா? கண்டிப்பாக கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கும். ஸோ அந்த கெப்பாசிட்டியும் பார்க்கறது பார்க்காம மெட்டீரியல் மட்டுமே வச்சுட்டு கமிட்மெண்ட் கொடுத்தானாச்சு, நிறைய பிரச்சனையாச்சு. நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 100 டன் ப்ரொடியூஸ் பண்ணணும், கையில் வந்து 150 டன் மெட்டீரியல் இருக்குது, ஆர்டர் 150 டன் வருதுன்னா மெட்டீரியல் பேஸ் பண்ணி சிஸ்டம் ஓகேன்னு சொல்லிடும். ஆனால் ப்ரொடக்ஷன் வந்து உங்களால் 100 தான் பண்ண முடியும். அப்போ என்ன அவன் இதை பேஸ் பண்ணி கமிட் பண்ணிங்கன்னா கஸ்டமர் பின்னாடி எகிருவார். அதனால் பெரிய இஷ்யூ ஆச்சு. இதெல்லாம் பண்ணுறதுக்கு தான் எம்ஆர்பி 2 வந்தது. எம்ஆர்பி 2ல ப்ரியாரிட்டி ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் செக் பண்ணலாம், கெப்பாசிட்டி ப்ராப்ளத்தை அதை செக் பண்ணிட்டு பண்ண முடியும். அது வந்து மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் ஃபுல்லாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது எம்ஆர்பி 2. அந்த எம்ஆர்பி 2 அப்படின்னா என்ன ஆச்சு அப்படின்னா எம்ஆர்பி 2 வந்து மேனுஃபேக்சரிங் ரிசோர்ஸ் பிளானிங். அண்ட் எம்ஆர்பி 2ல பார்த்தீங்கன்னா இது வந்து கெப்பாசிட்டி ப்ளஸ் மெட்டீரியல் அவைலபிலிட்டி ரெண்டுமே பார்த்து. எம்ஆர்பி 2 வந்துட்டு மார்க்கெட்டிங்கும் ப்ரொடக்ஷனுக்குள்ள லிங்க் உற்பத்தி பண்ணுச்சு. ஏன்னா ஒரு பிஸ்னஸ் பிளான் போட்டான்னு வச்சுங்க, மார்க்கெட்டிங் ஃபினான்ஸ் ப்ரொடக்ஷன் எல்லாம் சேர்ந்து வைக்கணும். இப்போ மார்க்கெட்டிங் வந்துட்டு அவங்க பிளான்லாம் ரிலேயபிளாக கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும், ஃபினான்ஸ் வந்து ஃபினான்ஷியல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும், ப்ரொடக்ஷன் வந்துட்டு கெப்பாசிட்டி கரெக்டாக இருக்கான்றது டிமாண்டுக்கு தேவையான கெப்பாசிட்டி இருக்கான்னு பார்க்கணும். இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஃபுல்லி இன்டெகிரேட்டட் சிஸ்டம் தேவைப்படுது. அதுதான் எம்ஆர்பி 2. எம்ஆர்பி 2ல ப்ரியாரிட்டி வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஏன்னா கெப்பாசிட்டி ப்ராப்ளத்தை என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு ப்ராப்பராக ஃபீட்பேக் வச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ண மாதிரி இருந்தது. அண்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது எம்ஆர்பி 2. இங்கே நம்ம வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் ரிசோர்ஸ் பிளானிங் எம்ஆர்பி 2னா என்னன்னு பார்க்குறோம். ஸோ எம்ஆர்பி 2னா மேனுஃபேக்சரிங் ரிசோர்ஸ் பிளானிங். இதில் சேல்ஸ் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் பிளான் அங்கேருந்து ப்ரொடக்ஷன் பிளான் கிரியேட் ஆகுது. அந்த ப்ரொடக்ஷன் பிளான் வந்தோடனே அது பண்ணுறதுக்கான ரிசோர்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுறாங்க. இருக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அடுத்தது மெட்டீரியல் பிளானிங் ஆரம்பிக்கிறாங்க. மெட்டீரியல் பிளானிங் எதுவே நடக்குது, மாஸ்டர் ப்ரொடக்ஷன் ஷெட்யூல் எம்பிஎஸ் அல்லது மெட்டீரியல் ரெக்யர்மெண்ட்ஸ் பிளானிங் எம்ஆர்பி வழியாக நடக்குது. எம்ஆர்பி வழியாக பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா எம்ஆர்பி அவுட்புட்னா கொடுக்குது, சில பொருளை வெளியே வாங்கலாம், சில பேர் உள்ளே பண்ணலாம். அப்போ உள்ள பண்ணக்கூடிய மெட்டீரியலுக்கு கெப்பாசிட்டி இருக்கான்னு சொல்லி எகைன் செக் பண்ணுது. அது செக் பண்ணி ஓகேவாக இருந்ததுனாக்கா அடுத்த ஆக்டிவிட்டி அதாவது பர்ச்சேசிங் ப்ரொடக்ஷன் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறது. ஸோ இது வந்து எம்ஆர்பி 2 ஓவரால் திங்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் வந்து நம்ம பார்க்குறாங்க, அங்கங்கே ஃபீட்பேக் வருது. ஃபீட்பேக் ரொம்ப முக்கியம், ஏன்னா அப்போ தான் ஃபைன் டன் பண்ண முடியும், ஃபீட்பேக் இல்லைனா எதுவும் சரி வராது. ஸோ ஃபீட்பேக் கரெக்டாக இருக்கணும்னா என்ன அர்த்தம், விசிபிலிட்டி சப்ளை செயினில் ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அதனால் மெட்டீரியல் அவைலபிலிட்டி கெப்பாசிட்டி அவைலபிலிட்டி செக் பண்ணிட்டு ஃபீட்பேக் வர்றதை பார்க்கணும். அதே சமயத்தில் டெசிஷன் எடுத்து இது மட்டுமே பத்தலை, ஒரு டெசிஷன் எடுக்கும் ஃபினான்ஷியல் இம்பாக்ட் என்னன்னு பார்க்கணும், வேறு மற்ற இஃபெக்ட்லாம் என்ன இருக்குன்னு பார்க்கணும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு தான் எம்ஆர்பி 2 அடுத்த ஸ்டேஜ் இஆர்பி டெவலப் ஆச்சு. அந்த எம்ஆர்பி வந்த ஆரம்பிச்சோடனே நிறைய திங்ஸ் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிது. அது கம்ப்யூட்டர் அண்ட் ஐடி ரொம்ப ஃபாஸ்டாகச்சு, சிஸ்டம் எல்லாம் வந்து ரொம்ப ரிலையபிளாக இருந்தது, பவர்ஃபுல்லாக இருந்தது. எல்லா சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆச்சு, அக்யூரிசி நிறைய வந்தது, கெப்பபிலிட்டி ஆஃப் இன்டெகிரேட்டட் கம்ப்யூட்டர் பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இன்க்ரீஸ் ஆச்சு, விசிபிலிட்டி ஆஃப் இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் இருந்தது. எனக்கு இன்னொன்று ஞாபகம் இருக்குது, ஈவன் 1990ஸில் நான் காரைக்கால் ஒர்க் பண்ணும்போது சென்னைக்கு வந்துட்டு இன்ஃபர்மேஷன்னாக்கா குரியரில் போட்டு அனுப்புவோம் நைட்டில், ஐஓஎம் இன்டர் ஆஃபீஸ் மெமோலாம். அடுத்த நாள் காலையில் சென்னை கார்பரேட் ஆஃபீஸ் வரும்.
அவங்க அதை பார்த்துட்டு அங்கேருந்து திரும்ப ஃபோனில் பேசுவாங்க, இல்லாட்டி திரும்ப ரிட்டர்ன் போட்டு அனுப்புவாங்க, அடுத்த நாள் வரும். இது மாதிரி நடந்தது. இன்டர்நெட்லாம் வந்தப்புறம் தான் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணால் மெயில் வர்றது. இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சிஸ்டம் வந்தது. என்ன ஆச்சுனாக்கா, இதெல்லாம் வரும்போது சிஸ்டமுக்குள்ளோருடைய இன்டகிரேஷன், நாலேஜ், டிசிஷன் மேக்கிங் எல்லா ஆஸ்பெக்ட்லையும் தேவைப்பட்டுன்னு வந்தது. என்னென்னா, கம்பெனிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா சேல்ஸ், ப்ரொடக்ஷன், ஹெச்ஆர், அக்கௌண்டிங், ஃபினான்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணணும். அதே சமயத்தில் எக்ஸ்டர்னல் கஸ்டமர் சப்ளையர் உள்ளெல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணணும். அப்படின்னாக்கா இது ஃபுல்லாக சேர்ந்து இன்டகிரேட் ஆனால் தான் கரெக்டாக வரும். அதனால ஆச்சு, அப்போ அப்படியே ஒரு கான்செப்டும் டெவலப் ஆச்சு. சப்ளையர், மனுஃபேக்சரர், கஸ்டமர் சேர்ந்து இது வந்து சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு கான்செப்டும் டெவலப் ஆச்சு. ஸோ சிஸ்டம் வந்து ரொம்ப பெருசாக ஆக, ஸ்கோப் நிறையாக ஆக, எம்ஆர்பி, எம்ஆர்பி டூவும் பத்தாம் போயிட்டு இஆர்பி டெவலப் ஆச்சு. இஆர்பி மூலமாக என்ன பண்ணலாம், ஒரு ப்ரொக்யூர்மெண்ட்டை பிளான் பண்ணி டெலிவரி வரையும் கொண்டு வரலாம். பிளானிங், ப்ரொக்யூர்மெண்ட், டெலிவரி வரைக்கும் ஆர்டரை ட்ராக் பண்ணலாம். பிளானிங் அண்ட் கண்ட்ரோலிங், ப்ரொடக்ஷன் பிளானிங் அண்ட் கண்ட்ரோலிங் பண்ணலாம். த்ரூ அவுட் த ஆர்கனைசேஷன் அண்ட் த்ரூ அவுட் த என்டைட்டிஸ் எல்லாரும் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். டேட்டா ஷேரிங் பிட்வீன் ஆர்கனைசேஷன்ஸ், வேரியஸ் ஆர்கனைசேஷன்ஸ், சப்ளை செயின் பூரா எல்லாருமே எல்லாம் பார்க்கலாம், விசிபிலிட்டி. அதே சமயத்தில் பவர் கேப்பபிலிட்டி இஆர்பிக்கு வந்து நிறைய வர வர அதனோட இம்ப்ளிமெண்டேஷன் காஸ்ட்டும் அதிகம். நிறைய டேட்டாவும் ஒர்க் பண்ணணும், அது டைமும் நிறைய எடுக்கும், நிறைய எஃபர்ட்டும் தேவைப்படும். இஆர்பி இம்ப்ளிமெண்டேஷன் சிம்பிள் கிடையாது. முதல்ல ப்ராசஸ் என்னன்னு தெரியணும், டேட்டா என்னன்னு தெரியணும், அதுக்கப்புறம் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஏன்னா இஆர்பின்றது வந்து ஒரு சாஃப்ட்வேர், டே டு டே பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ், என்னென்னா பிளானிங், பர்ச்சேசிங், ப்ரொடக்ஷன், குவாலிட்டி இதெல்லாம் டெய்லி நடக்கிறதுக்கான ஒரு சிஸ்டம். ஒரு கம்ப்ளீட் இஆர்பி பர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட்டே சேர்த்துருக்கும் அதில். இது பிளானிங், பட்ஜெட்டிங், ப்ரொடக்டிங் அண்ட் ரிப்போர்ட்டிங், ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். அண்ட் இஆர்பி சிஸ்டம் என்ன பண்ணுனா, வேரியஸ் டிபார்ட்மெண்ட் அங்கங்கே இருக்குது, சேல்ஸ், ப்ரொடக்ஷன், ஃபினான்ஸ், தனித்தனியாக இருக்க டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கொண்டு வந்து ஒரே லூப், ஒரே ப்ராசஸாக கொண்டு வருது. லிங்க்டு ப்ராசஸஸ் அண்ட் ஃப்ளோ ஆஃப் டேட்டா ஃப்ரம் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ், இது பிகமிங் சிங்கிள் என்டைட்டி அந்த மாதிரி கொண்டு வருது. அதே சமயத்தில் டிரான்சாக்ஷன் டேட்டா அக்ராஸ் ஆர்கனைசேஷன் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணிட்டு எல் டூப்ளிகேட் ஆஃப் டேட்டா கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், மெட்டில் உள்ளே வருது அப்படின்னா என்ட்ரி போட்டால் என்ட்ரி அவ்வளோதான், வேறு யாரும் அங்கங்கே பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு மெட்டல் மாஸ்டர் கிரியேட் பண்ணால் அதான் மெட்டல் மாஸ்டர், ஒரு வெண்டர் மாஸ்டர் கிரியேட் பண்ணால் அதான் மெட்டல் மாஸ்டர். ஸோ டூ டேட்டா டூப்ளிகேஷன் கிடையாது, டேட்டா இன்டெகிரிட்டி இருந்தது. இதனால் என்ன ஆச்சுன்னா, எல்லாருக்குமே சிங்கிள் சோர்ஸ், இஆர்பியில் வர்றது சிங்கிள் சோர்ஸ் ஆஃப் டேட்டா. ஸோ இஆர்பி சிஸ்டம் வந்து இப்போ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரிட்டிக்கல். ஏன்னா தௌசண்ட்ஸ் ஆஃப் பிஸ்னஸஸ், வெரிய சைசஸ், அதாவது அவங்க யூஸ் பண்ணுற இஆர்பினா வேறு வேறு இருக்கலாம், சின்ன இஆர்பியாக இருக்கலாம், பெரிய இஆர்பியாக இருக்கலாம், பட் எல்லாருமே பெரும்பாலும் இஆர்பி தேவைப்படுது. என்ன அக்ராஸ் ஆல் தி இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இஆர்பியில் ஃபண்டமெண்டல்ஸாக என்ன தான் இருக்குது அப்படின்னா, இஆர்பி சிஸ்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பேஸ் டேட்டா, அது வந்து காமன் டேட்டா பேஸ், ரைட், இட் இஸ் சிங்கிள் டேட்டா விச் இஸ் காமன் டேட்டா பேஸ் அக்ராஸ் ஆல். இது என்ன ஆகுதுனாக்கா, இன்ஃபர்மேஷன் வந்துட்டு கம்பெனி ஃபுல்லாக எல்லோரும் ஒரே மாதிரி இன்ஃபர்மேஷன் பார்க்கணும், ஒரு இன்ஃபர்மேஷன் டிஃபைன் பண்ண எல்லோரும் ஒரே மாதிரி தான் பார்க்கணும், யார் டேட்டா பார்த்தாலும் அதே மாதிரி தான் பார்க்கணும், எவ்ரி ஃபங்க்ஷன் தனித்தனியாக இருக்குது ஃபுல்லாக இன்டர் கனெக்ட் பண்ணி வேரியஸ் பிஸ்னஸ் ப்ராசஸ் ஒன்றா சேர்ந்து யாருக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கரெக்டாக போகணும் அதெல்லாம் வருது. ஃபார் எக்ஸாம்பிள், ப்ரொடக்ஷன் பண்ணுற இடத்துல ஒரு மெட்டலுக்கு வந்து பர்ச்சேஸ் ரிக்வஸ்ட்னு போடுறீங்க, பர்ச்சேஸ் ஆர்டர் போடுறீங்கன்னா அது பர்ச்சேஸ் ஆர்டர் போட்டு மெட்டல் உள்ளே வந்து ஸ்டாக் உள்ளே வர வரைக்கும் ஃபுல் ப்ராசஸ் எல்லாம் விசிபிள் எல்லாருக்கும். எங்கே பர்ச்சேஸ் ரிக்வஸ்ட்னு தெரியும், எங்கே பர்ச்சேஸ் ஆர்டர்னு தெரியும், மெட்டல் வந்துச்சு இல்லையா தெரியும், அது என்ன ரிப்போர்ட்டிங் தெரியும், ஓப்பன் பர்ச்சேஸ் ஆர்டர்னு தெரியும், எவ்வளோ இன்வென்ட்ரிக்குன்னு தெரியும், நிறைய அனலைஸ் பண்ணலாம். ஸோ இஆர்பி வந்து பண்ணும்போது நம்ம டேட்டா உள்ளே போகிறோன்னு வச்சுங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெட்டல் மாஸ் உள்ளே போகிறோன்னா அந்த பார்ட் நேம், அந்த சைஸு, மெட்டீரியல், சோர்ஸ் ஆஃப் மெட்டீரியல், யார்கிட்ட வாங்குகிறோம், அதனோட லாட் நம்பர் என்ன, சப்ளையர் பார்ட் நம்பர் என்ன, சீரியல் நம்பர் என்ன, காஸ்ட் என்ன, இது மாதிரி எல்லாமே டிஸ்கிரைப் பண்ணி உள்ளே போகிற எல்லாம் ஒரே டேட்டா பார்க்குறோம். ஸோ டேட்டாங்கிறது வந்து ஒரு ரத்த நாளம், லைஃப் பிளட் ஃபார் மாடர்ன் இண்டஸ்ட்ரி. ஸோ இஆர்பி என்ன பண்ணுதுன்னா, இது மேக்கிங் இட் ஈஸியர் டு கலெக்ட், டேட்டா கலெக்ட் பண்ணுறது, அதை ஆர்கனைஸ் பண்ணுறது, அனலைஸ் பண்ணுறது, அண்ட் அனலைஸ் பண்ண இன்ஃபர்மேஷனை எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு, அவங்க ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்ற மாதிரி. அப்புறம் வந்து டேட்டா வந்து ப்ராப்பராக என்ட்ரு பண்ணுறதுக்கு சரியாக என்ட்ரு பண்ணி கடைசியாக ஃபினான்ஸ் என்ட்ரி போய் உட்கார்ற வரைக்கும் இஆர்பியில் ஃபுல்லாக லிங்க் ஆயிருக்கு. ஸோ இஆர்பி என்னது அப்படின்னா, ஒரு சக்ஸஸ் ஆஃப் இஆர்பி, ப்ராப்பர் இஆர்பின்றது பீப்புள், ப்ராசஸ், டெக்னாலஜி, இது மூணும் சேர்ந்து டேட்டா பேஸாக வச்சு ஒர்க் பண்ணுறது தான் இஆர்பி. இஆர்பியோட ப்ரின்சிப்பிள் என்னன்னாக்கா, ஒரு டேட்டா வந்து சென்டராக கலெக்ட் பண்ணிட்டு
எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்தா ஈஆர்பி வரும். தனித்தனியாக அங்கங்கே ஒரு ஸ்ப்ரெட் ஷீட்டு டேட்டா ஷீட்டு வச்சுக்கிட்டு ஆளால் ஒர்க் பண்ணியார் நிறைய தப்பு கண்டுபிடிச்சி எல்லாம் போட்டு பண்ணுறதுக்கு வேலை ஈஆர்பி சிஸ்டம் கன்ஃபியூஷனாக அதை அவாய்ட் பண்ணிட்டு சிஓலேருந்து ஒரு நார்மல் கிளர்க் வரைக்கும் எல்லாருமே டேட்டா கிரியேட் பண்ணி பண்ணானா ஒரே டேட்டா பார்க்குற மாதிரி தான் இருக்கும் ஈஆர்பியில். அதுமாதிரி ஆர்கனைசேஷனில் எல்லாருமே தே கேன் கான்ஃபிடென்ட், ஏன்னா டேட்டா வந்து ஒரு டேட்டா போட்டால் இட்ஸ் கரெக்டாக இருக்கும், அப்டேட் ஆகும்னா கம்ப்ளீட் ஆகும். சரி அதுக்கு ப்ராசஸ் ஃபாலோ பண்ணும், அது வேறு விஷயம். பட் ப்ராசஸ் ஒழுங்காக ஃபாலோ பண்ணால் எல்லாருமே ஒரே டேட்டா தான் பார்ப்போம், ஒரே இன்ஃபர்மேஷன் தான் பார்ப்பாங்க. அதே சமயத்தில் வந்து டேட்டா நமக்கு வந்து ப்ராப்பராக ப்ராசஸ் அனலைஸ் பண்ணி ப்ராப்பராக சிஸ்டம் போட்டோம்னாக்க ஒரு இன்டகிரேட் டேட்டா உள்ளே வரும்போது வேலை செய்கிறோம் இல்லையா டாஸ்க் பெர்ஃபார்மன்ஸ் அது கரெக்டாக வரும். அது என்ன ஆகுனாக்கா கம்பெனியில் வந்து பிஎன்எல் ஸ்டேட்மெண்ட்டோ பேலன்ஸ் ஷீட்டோ எடுக்கும்போது அல்லது ஒரு நார்மல் ரிப்போர்ட் எடுக்கும்போதோ தெளிவாக எந்த குழப்பம் இல்லாமல் நல்ல தெளிவான ரிப்போர்ட் கிடைக்கும். இதே எக்ஸலில் எல்லாம் போட்டோன்னா ஏகப்பட்ட தப்பு தான் நடக்கும். எந்த ஒரு ஈஆர்பி எடுத்தீங்கனாலும் இந்த ஷேர் டேட்டா அதுதான் காமனாக எல்லாத்துக்கும் இருக்கும். இது வந்து காமனாக எதுக்கு, பிளானிங், மனுஃபேக்சரிங், பர்ச்சேசிங், ஹியூமன் ரிசோர்ஸ், ஃபினான்ஸ், சேல்ஸ், வாஸ் எல்லாருக்குமே காமன் டேட்டா இருக்கும். அதே சமயத்தில் ஈஆர்பியில் பார்த்தீங்கன்னா பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் இல்லாமல் அட்வான்ஸ் ஃபங்க்ஷன்ஸும் இருக்குது. எஸ்ஆர்எம் சப்ளை ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட், சிஆர்எம் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட், சப்ளை செயின் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட், வேர்ஹவுஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், டிரான்ஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அட்வான்ஸ் பிளானிங் அண்ட் ஷெட்யூல், இந்த மாதிரி வேரியஸ் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் ஈஆர்பியில் இருக்குது. ஸோ இவ்வளோ இருக்குது ஈஆர்பியில் வரும்போது. அண்ட் இந்த ஈஆர்பி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆளுங்க இருக்காங்க சாஃப்ட்வேர். ஈஆர்பின்றது கான்செப்ட், இதுக்கு தேவையான சாஃப்ட்வேர் ப்ரொடக்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஆரக்கிள், எஸ்ஏபி, மைக்ரோசாஃப்ட் டைனமிக்ஸ், பான், ஜேடி எட்வர்ட்ஸ், ராம்கோ, டேலி, செஸ்ப்ரோ, நிறைய பேர் இருக்காங்க. இதில் வந்து எந்தெந்த கம்பெனிக்கு எது தேவையோ அதுக்கேற்ற பார்த்து செலக்ட் பண்ணும். நான் எஸ்ஏபி தான் பார்ப்பேன், நான் மைக்ரோசாஃப்ட் டைனமிக்ஸ் தான் பார்ப்பேன். இல்லை, உன் பிஸ்னஸ் என்ன, உன் பிஸ்னஸ்க்கு எது போட்டால் சரியாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி தான் செலக்ட் பண்ணும். அதனால் ஈஆர்பி செலக்ட் பண்ணுறன்றதே ஒரு பெரிய வேலை, ரொம்ப பார்த்து கேர்ஃபுல்லாக செலக்ட் பண்ணணும். ஸோ நம்ம இந்த செஷனில் பிஸ்னஸ் ப்ராசஸ் ஓவராலாக என்ன, அதுக்கு வந்து எம்ஆர்பி எப்படி வந்தது, எம்ஆர்பி டூ என்ன ஆச்சு, அதுலேருந்து ஈஆர்பி எப்படி வந்தது, அந்த ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஈஆர்பி, ஈஆர்பியில் இருக்கக்கூடிய பேசிக்ஸ் என்ன அப்படின்றத பற்றி பார்த்தோம். அடுத்த செஷனில் எஸ்ஏபி பற்றி பார்ப்போம். எஸ்ஏபினா என்ன, எஸ்ஏபியில் என்னென்ன மாடியூல் இருக்குது, எஸ்ஏபியில் பிஸ்னஸ் ப்ராசஸ்லாம் எப்படி லிங்க் ஆகிருக்கு, இதெல்லாம் அடுத்த செஷனில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.